எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தராசி ஷாம் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் யாழினி. சார், இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்ந்து வந்த திரு செந்தில் பாலாஜி அவர்கள் திடீரென அவருடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு. இத்தனை நாளா அமைதி காத்துட்டு திடீர்னு பண்ணியிருக்காரு, அதனுடைய பின்னணியை எப்படி பாக்குறது? நாளைக்கே அவருக்கு பிணை மனு வருகிறது சென்னை உயர் நீதிமன்றத்தில். ஏற்கனவே முதல் விசாரணையின் போது நீதிபதி அமைச்சராக எப்படி தொடரலாம் என்கிற மாதிரியான கருத்துக்களை எழுப்பியிருந்தார். இன்னும் சொல்லப்போனால், சென்னை உயர் நீதிமன்றத்தின் முதன்மை அமர்வு இது குறித்த ஒரு பொதுநல வழக்கிலே இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் டிராவஸ்டி என்கிற ரீதியில் கருத்து சொல்லியிருந்தது. அதாவது, ஒரு அரசியல் சாசனத்தை இது கேலி கூத்தாக்குகிற செயல், ஒரு துறை இல்லாத அமைச்சராக எப்படி இருக்க முடியும் என்கிற கேள்வியெல்லாம் எழுப்பி, ஆனால் எந்த கட்டளையும் பிறப்பிக்கவில்லை. கட்டளை பிறப்பிக்க முடியாது. காரணம், ஒரு ஒருவரை அமைச்சராக வைத்திருப்பது அல்லது வைத்திருக்காமல் போவது முதலமைச்சரின் விருப்பம். உச்சநீதிமன்றத்திலும் அப்படித்தான் கருத்து தெரிவித்திருந்தார்கள். என்றாலும், துறை இல்லாத அமைச்சர் என்பது ஜனநாயகத்திற்கு சரியான ஒரு செயல் அல்ல. என்ன காரணம் என்றால், அமைச்சரவைக்கான கூட்டு பொறுப்பு, எல்லா அமைச்சர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது. ஒரு அமைச்சர் எடுக்கிற முடிவுக்கு எல்லா அமைச்சர்களும் பொறுப்பு. துறை இல்லாத அமைச்சர் அது எப்படி பொறுப்பாவா? எனவே அது ஒரு வகையிலே பார்த்தால் அது ஜனநாயகத்துக்கு சரியில்லை. மேலும், துறை இல்லாத அமைச்சர் என்றால் அவருக்கு எந்த பணியும் கிடையாது என்றுதான் அர்த்தம். அப்படி இருந்தால் அது அமைச்சருக்கான செலவுகள், இந்த மாதிரி அதிலே வந்து முதலிலிருந்து அந்த பிரச்சனை இருந்தது. பிணையும் கிடைக்காது. ஏனென்றால், ஏற்கனவே வந்து பிஎம்எல்ஏ அதில் பிணை கிடைப்பது ரொம்ப கடினம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தில் சாதாரண வழக்குகள் கூட இந்த மாதிரி வழக்கு போகும்போது பிணை கேட்கும் போது அது எப்படி வாதம் வைப்பார்கள் என்றால், இவரை வெளியே விட்டால் சாட்சிகளை கலைத்து விடுவார், சாட்சியங்களை மாற்றி விடுவார் என்று ஒரு அறிக்கை தயார் செய்து தாக்கல் செய்திருந்தால் கூட விசாரணை போக்கை மாற்றி விடுவார் என்கிற குற்றச்சாட்டை வைப்பார்கள். எனவே பிணையிலும் அதில் பிரச்சனை இருக்கிறது. பிணையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் ராஜினாமா கடிதம் கொடுத்திருக்கிறார். இவ்வளவு நாள் உண்மையிலே நீங்கள் சொன்னது மாதிரி இத்தனை மாதங்களாக கொடுக்கவில்லை. ஆனால் அதனால் மட்டுமே பிணை கிடைத்துவிடும் என்றும் நாம் கூற முடியாது. அது வந்து பிணை தருகிற நீதிபதியின் கருத்தை பொறுத்தது. அடுத்தடுத்த பிணை மனுக்கள் போடலாம், உச்சநீதிமன்றத்துக்கு போகலாம். தேர்தல் வர இருப்பதால் செந்தில் பாலாஜி தேர்தல் பணிகளை கவனிக்க வேண்டும் என்கிற ஒரு காரணத்தை சொல்லலாம். என்ன முடிவு எடுப்பார்கள் என்று தெரியவில்லை. அடிப்படையில் பார்த்தால் வந்து இவைதான் நோக்கங்கள் என்று நான் சார், செந்தில் பாலாஜி அவர்கள் பதவி மேல கை வச்சா அவர் சும்மா இருக்க மாட்டாரு, கோவப்படுவாரு, அதனால நிறைய பிரச்சனைகள் எல்லாம் உருவாக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இனி அவருடைய நிலை என்னவா இருக்கும், அவருடைய எதிர்காலம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அப்படியெல்லாம் நீங்க சொன்னது போல அப்படியெல்லாம் பேச்சு அடிபட்டது, வதந்திகள் தான். ஆனால் அப்படி என்ன கோபப்பட்டு செய்து விட முடியும் என்று எனக்கு புரியவில்லை. ஏனென்றால், சம்பந்தப்பட்ட விஷயம் என்பது ஜெயலலிதாம்மா காலத்தில் நடைபெற்ற ஒரு ஜாப் ஸ்கேம். அப்போதே வந்து பத்திரிகைகளில் செய்தியாக வந்து ஜெயலலிதா அவர்கள் செந்தில் பாலாஜியின் பதவியெல்லாம் பறித்தாகிவிட்டது. அதற்கு பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி, லஞ்ச ஒழிப்புத்துறை அவர் மீது புகார் பதிவு, வழக்கு விசாரணை, பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது இவர் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய வகையிலே காம்ப்ரமைஸ் செய்து கொண்டார். வழக்கு முடித்து வைக்கப்பட்டு விட்டது. ஆனால் அந்த ஜாப் ஸ்கேமில் மொத்த தொகை இவ்வளவு என்று குற்றப்பத்திரிகையில் இருந்ததால் அந்த தொகை சட்டவிரோத பரிமாற்றம், பண பரிமாற்றம், அதாவது குற்ற செயல் மூலமாக கிடைத்த பணம். குற்றச்செயல் என்பது ஜாப் ஸ்கேம். 1 கோடியே சொச்சம், அதை வந்து செந்தில் பாலாஜி இந்த மாதிரியான முதலீடுகள் செய்திருக்கிறார் என்கிற ரீதியில் தான் இந்த குற்றச்சாட்டு. நான் பொதுவாக பிஎம்எல்ஏ சட்டத்தை வந்து தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் என் கருத்து. காரணம், இவையெல்லாம் சாதாரண சட்டங்கள் மூலமாக நிவாரணம் காணக்கூடிய அல்லது தண்டனை வாங்கி தரக்கூடிய விஷயங்கள். இதற்கு வந்து நீங்கள் கொசுவை அடிப்பதற்கு வஜ்ராயுதம் பயன்படுத்துவது போல இதற்கெல்லாம் பிஎம்எல்ஏ பயன்படுத்த ஆரம்பித்தால் அதற்கு முடிவே இருக்காது. பொதுவாக இந்த குண்டாசாக்டை நாம் தவறாக பயன்படுத்துவது மாதிரி தான். சட்டங்கள், கடுமையான சட்டங்களை கடுமையான நோக்கங்களோடு நாம் வந்து நிறைவேற்றி வைக்கிறோம். ஆனால் அவற்றை அரசியல் நோக்கத்துக்காக பயன்படுத்தும் போது இது மாதிரியான விளைவுகள் ஏற்படுகின்றன. எனவே பிஎம்எல்ஏ அரசியல் நோக்கத்துக்காக பயன்படுத்தப்படுகிறது என்பதை நான் எதிர்க்கிறேன். அதே மாதிரி, ஒருவரை அமைச்சராக வைத்திருப்பது வைத்திருக்காது எல்லாமே வந்து முதலமைச்சர் விருப்பம்தான். குற்றம் சாட்டப்பட்டதாலேயே ஒரு குற்றவாளி ஆக முடியாது. பலரும் வந்து ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது அமைச்சர்கள் ஆகிறார்கள். ஆனால் அதற்கு முன்னதாக அவர்கள் வந்து சிறைக்கு சென்று பிணை பெற்று அவர்கள் மீது வழக்கம் நடந்து கொண்டிருக்கும். இதெல்லாம் நாம் தொடர்ந்து பார்க்கிற விஷயம்தான் எல்லா ஆட்சிகளிலும். எனவே அப்படியும் நாம் இதில் கூற முடியாது.
ஆனால் ஒரு முன்னுதாரணமாக செந்தில் பாலாஜி இதற்கு முன்பே வந்து அவர் ராஜினாமா செய்திருக்கலாம். செய்திருந்தால் இன்னமும் கூட இந்த வழக்கு வந்து வலுவானதாக இருந்திருக்கும், பிணை வழக்கு வலுவானதாக இருந்திருக்கும். ஆனால் வெளியே வந்து அவர் செய்யக்கூடிய பணி என்று திமுக என்ன எதிர்பார்க்கிறது என்றால், கொங்கு மண்டலத்திலே அவரால் வந்து தேர்தல் பணி சிறப்பாக ஆற்ற முடியும் என்று திமுக எதிர்பார்க்கிறது. அதாவது குறிப்பாக மேற்கு மண்டலத்தில், மேற்கு மண்டலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனக்கு செல்வாக்கு இருப்பதாக கூறுகிறார். அதிமுகவுக்கு அங்கு செல்வாக்கு உண்டு. அந்த காலத்தில் அண்ணா பத்திரிகையிலே நாங்கள் பணியாற்றும் போது எம்ஜிஆரே கவுண்டர் தான் என்று ஒரு கட்டுரை தொடர் வெளியிட்டோம். எழுதியவர் பெயர் புலவர் ராமு. கோவை செழியன் என்கிற ஒரு மிகப்பெரிய ஐகான், அவர் வந்து அதற்கான ஆவணங்களை எல்லாம் கொடுத்தார். அதாவது ஒரு காலகட்டத்திலே வந்து இந்த மலபார் பகுதி எல்லாம் ஒரே பகுதியாக இருந்தது. இங்கிருந்து சென்ற மன்னாடியார்கள் தான் அங்கு வந்து மன்றாடியார்கள் ஆனார்கள். அவர்கள் வழியிலே வந்தவர் தான் எம்ஜிஆர். எம்ஜிஆரும் கொங்கு வேளாளர் தான், கொங்கு வேளாளர் கவுண்டர் இனத்தை சேர்ந்தவர் தான். இப்படிதான் அந்த கட்டுரை போகும். அது ஒரு குறு நூலாகவும் வெளிவந்திருக்கிறது. எதற்காக நான் சொல்வேன் என்றால், காலங்காலமாக அதிமுகவுக்கு செல்வாக்கு இருக்கிற ஒரு பகுதி கொங்கு மண்டலம். இப்போது அதிமுகவில் ஒற்றுமை இல்லை, அதிமுக ஓட்டு வங்கி குறைந்திருக்கும். இப்போ செந்தில் பாலாஜி போய் பணி புரிந்தால், தேர்தல் பணியாற்றினால், அது எடப்பாடி பழனிசாமிக்குத்தான் வந்து ஒரு அரசியல் ரீதியாக அது இடைஞ்சலாகவும் தொந்தரவாகவும் பின்னடைவாகவும் மாற வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் எந்த. சார், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நேற்று நடந்த நிகழ்வு, ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தன்னுடைய உரையை முழுவதுமாக வாசிக்காமல் தேசிய கீதம் இசைப்பதற்கு முன்பாகவே வெளியே ஏறிவிட்டார். சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இது எங்க கல்லூரி காலகட்டத்திலிருந்து வருகிற நிகழ்ச்சி. எப்படி என்றால், மாநிலங்களுக்கு தனியான ஒரு கீதம், மாநில கீதம், ஸ்டேட் ஆந்தம் வேண்டும் என்பது ஒரு கருத்து. 52 57 அந்த காலகட்டத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார். 62 வரைக்குமே கவர்னர் உரையாற்ற வரும்போது கீழே வந்து அவருக்கு இதே மாதிரி ரெட் கார்பெட் வெல்கம் கொடுத்து அந்த தேசிய கீதத்தை வாத்திய குழு இசைக்கும், போலீஸ் பேண்டு. அதற்கு பிறகு அவர் அவைக்குள் நுழைந்த பிறகு இறை வணக்கம், இப்போ தமிழ் தாய் வாழ்த்து, அப்போது இறை வணக்கம், கவர்னர் உரை, அதற்கு பிறகு தேசிய கீதம், விழா நிறைவு. இதுதான் வந்து வழக்கம். 67 அண்ணா வந்த உடனே அண்ணா ஒரு தமிழ்த்தாய் வாழ்த்து வைக்கலாம் இறை வணக்கத்துக்கு பதிலாக என்று அவர் ஒரு முடிவெடுத்தார். பல பாடல்கள் பரிசீலிக்கப்பட்டன. நீராருங்கடல் கொடுத்த அவற்றில் ஒரு பாடல். அது ஏன் அவருக்கு பிடித்திருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எங்களுக்கு அது ரொம்ப பிடித்திருந்தது. என்ன காரணம் என்றால், இலக்கணமும் அதில் சிறந்த திராவிட நாடு திருநாடும் என்று வருகிற வார்த்தை. இந்த திராவிட நாடு எங்களை மாதிரியான பழைய சீனியர் பத்திரிகையாளர்களும் சரி, அல்லது திராவிட இயக்க உணர்வாளர்களுக்கும் அது ஒரு கவர்ச்சியான வார்த்தை. அது ஒரு சொப்பனம், ஒரு கனவு. அதற்கு பிறகு அது 63லேயே அந்த கனவு இல்லை என்றாகிவிட்டது. என்றாலும் அந்த கனவை நினைவுபடுத்துகிற விதமான பாடல் பிடித்திருப்பதிலே ஆச்சரியப்படுவதற்கு எதுவுமே இல்லை. பல திரைப்படங்கள் நீங்கள் அந்த பாடலை பார்க்கலாம். எங்கள் திராவிட பொன்னாடை, கலை வாழும் தென்னாடு, இதெல்லாம் வந்து ரொம்ப பாப்புலரான திரைப்பட பாடல்கள். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடல் இது. அது முழுமையை பெற்று அபிஷியலாக அறிவிப்பதற்குள் அண்ணா இறந்து விட்டார். அப்புறம் 70 கலைஞராட்சி. கலைஞராட்சியிலே வந்து அது ஒரு வரி வரும், அதாவது ஆரியம் போல் உலக வழக்கு ஒளிந்துன்னு வரும். அதாவது சமஸ்கிருதம் வந்து உலக வழக்குல பேச்சு மொழியா இல்லை, தமிழ் இருக்கு இவ்வளவு வருஷம் ஆனாலும். அதனால சீரழமை தரம் எந்த வாழ்த்ததுமே, தமிழ் எப்போதுமே இளமையான மொழி என்பதான் பாடலின் உட்பொருள். அந்த உலக வழக்கு ஒளிந்து என்கிற வார்த்தை பிரயோகம் வேண்டாம் என்று அந்த குழுவினர் கருதி இருக்கிறார்கள். கலைஞர் அப்படிதான் கருதி இருப்பார்னு நினைக்கிறார். அந்த வார்த்தையை எடுத்துட்டு, அதாவது எடிட்டட் வெர்ஷன் தான் இப்ப நம்ம யூஸ் பண்றோம், அந்த வரியவே எடுத்தாச்சு. எடுத்துட்டு ஸ்டேட் ஆந்தம், அதாவது மாநில கீதமாக அது மத்திய அரசுக்கெல்லாம் அனுப்பி ஒப்புதல் எல்லாம் பெற்று 70லிருந்தே வந்து நடைமுறை என்னன்னா, ஆளுநர் வருவார், ரெட் கார்பெட் வெல்கம், போலீஸ் பேண்டு, தேசிய கீதம் இது வாத்திய இசை, அப்புறம் வந்து உள்ள வந்தவுடனே தமிழ் தாய் வாழ்த்து, இறை வணக்கத்துக்கு போகல தமிழ் தாய் வாழ்த்து, அப்புறம் ஆளுநர் போகும்போது தேசிய கீதம். 70லிருந்து இன்னைய வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேலான ஒரு வழக்கம். நம்ம வந்து இந்த ஸ்டேட் ஆந்தம் வச்சதை பார்த்துட்டு நிறைய மாநிலங்கள் அவங்களும் வந்து மாநில கீதம் வைக்க ஆரம்பிச்சாங்க. நமக்கு அடுத்தப்புல வந்து ஆந்திரா தான், ஒன்றுபட்ட ஆந்திரா. இப்போ மகாராஷ்டிரா கூட, இப்போ அவங்க மகாராஷ்டிரா ஒரு பழைய பாடல், ஒரு மராத்தி பாடலை பயன்படுத்தி அன்அபிஷியலா. ஏகனாத் ஷிண்டே கவர்மெண்ட் வந்த உடனே அவர் அதை ஒரு அபிஷியலா ஆக்கி மராத்தி மொழியில மராட்டிய ஜெய் மகாராஷ்டிரா, வாழ்க மகாராஷ்டிரான்னு வரும். அந்த பாடலை வந்து அவர் பரிந்துரை செய்து மராத்தி, அவர் ஒரு பாலிடிக்ஸ் தான், மராத்தி பாலிடிக்ஸ்.
நம்ம கர்நாடகத்துல ஏற்கனவே இதே மாதிரியான ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது. நேற்றைக்கு கூட கர்நாடக ஆளுநர் வரும்போது இதே மாதிரியான ரெட்கார்பெட் வெல்கம் வாத்திய இசையில ஜனகணமன, அதுக்கு பிறகு வந்து கன்னட வாழ்த்து, தமிழ் தாய் வாழ்த்து மாதிரி கன்னட தாய் வாழ்த்து, இதே தான் சேம் ப்ரொசீஜர் தான். ஒரு சில மாநிலங்களில் மட்டும் இது இல்லை, இந்தியாவில் ஏராளமான மாநிலங்கள் இருக்கு. இதுல வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆளுநருக்கு வந்து அவர் வரும்போதும் போகும்போதும் தேசிய கீதம் வரணும்னா வருது, ஏன்னா கீழே வந்து அவர் வரவேற்று விதமாக தேசிய கீதம் இசைத்து தான் மேலே கூப்பிட்டு வராங்க. ஆனா அவர் போன தடவை இந்த பிரச்சனையை அவர் கிளப்பினார், கிளப்பி அவர் கடிதம் எழுதினார், அரசு விளக்கம் கொடுத்தது, ஆனா அது அவர் கேட்கல. இந்த முறையும் அதே பிரச்சனையை தான் எழுப்பி, ஆனால் வந்து அவர் உரையை வந்து அவர் அந்த ஆரம்பத்தை மட்டும் வாசிச்சுட்டு எனக்கு இதை வாசிக்க இஷ்டம் இல்லை, புலிகள் கண்டுள்ள பல பகுதிகள் என் மனசாட்சிக்கு விரோதமாக இருக்கிறது, எல்லாமே வந்து தவறான புள்ளி விவரங்கள் என்று உரையை குறை கூறிவிட்டு தன் உரையை தானே புறக்கணித்து விட்டார். இதை ஒட்டி சபாநாயகர் அப்பா அவர்கள் கூறிய பல வார்த்தைகளும் ஆட்சேபகரமான வார்த்தைகள் தான், அவையும் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. மொத்தத்தில் ஆளுநருடன் நடவடிக்கைகளும் நடத்தியும் வந்து மாநில நலன்களுக்கு விரோதம். நான் இப்படி பார்த்தா தமிழ்நாடு அரசு அந்த அறிக்கையில என்ன தயாரிச்சு கொடுக்குறாங்களோ அதை தானே இவங்க வாசிக்கணும் சார். ஆர் என் ரவி அவர்களுக்கு அதுல என்ன சிக்கல் இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா மரபா அதுதான் காலகாலமா நடந்துட்டு வருது, அவருக்கு என்ன சிக்கல் இருக்கு? ஆர் ரவி அவர்களுக்கு உரை அந்த டிராஃப்ட் போய் டிராஃப்ட் அவர் அப்ரூவ் பண்ணி அதுக்கு பிறகு அதை வாசிப்பதற்கு அவர் ஒரு ரிகர்சலும் பார்த்ததாகத்தான் கூறுகிறார்கள். ஆளுநர் மாளிகையில் ஒரு ரிகர்சலும் பார்த்ததாகத்தான் கூறுகிறார்கள். இதுல இன்னைக்கு காலையில தினமணி பத்திரிகையில மட்டும் இன்னொரு செய்தி போட்டிருந்தாங்க. என்ன செய்தின்னா, பொதுவாக ஆளுநர் உரை வாசிக்க வரும்போது முன் வரிசையில் இருக்கிற டேபிளை எடுத்துருவாங்க, அதாவது முதலமைச்சர் இவங்களுக்கு முன்னாடி இருக்கிற டேபிளை, அந்த டேபிள் தான் மைக் உள்ள டேபிள், மைக் ஃபிட்டின் ஆயிருக்கும். ஆளுநர் உரையின் போது மைக் தேவையில்லைங்கிறதுனால அதை எடுத்துருவாங்க, அவருக்கும் வரப்போக அது ஒரு விஸ்தாரம் இருக்குங்கிறதுனால இந்த முறையும் அப்படி தான் எடுத்திருந்தாங்க. எனவே ஆளுநர் இந்த மாதிரி உரை வாசிக்க மாட்டேன் என்று சொல்லி போகும்போது அவை முன்னவர் தன் பின்னால் வைத்திருந்த பையை எடுத்து, அந்த பைக்குள் ஒரு மைக் இருந்தது, அந்த மைக்கை எடுத்து வந்து அவர் ஆளுநரின் இந்த செயலுக்கு எதிரான தீர்மானத்தை வாசித்தார். எனவே ஆளுங்கட்சி தரப்பும் இது தயாராக இருந்தது என்று சூசகமாக தினமணி பத்திரிகையில ஒரு செய்தி வெளிவந்திருந்தது. வேற பத்திரிகையில அந்த செய்தி இல்லை. அதாவது ஆளுநரும் ரிகர்சல் பார்த்து உரை வாசிக்கிற மனோபாவத்துலதான் முதல் நாள் வரைக்கும் இருந்திருக்காரு, ஆனா சபைக்கு வரும்போதுதான் இந்த முடிவு அவர் எடுத்துக்கிறாரு. அவர் இப்படி செய்ய போறாருங்கிறத யூகித்தோ அல்லது தகவல் தெரிந்தோ ஒரே ஒரு சிங்கிள் மைக்கு ஒரு பையில போட்டு அவை முன்னோர் துரைமுருகனிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரும் வந்து அதை முதுகுக்கு பின்னாடி வைத்திருக்க யாருக்கும் தெரியல. இவர் போன உடனே இவர் மைக் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்ச உடனே எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா போச்சு, ஏன்னா மைக் எங்கிருந்து வந்ததுங்கிற கேள்வி. இதைத்தான் நான் தினமணி பத்திரிகை எழுதியிருந்தேன். அப்போ ரெண்டு தரப்புமே வந்து இதுல தயார் நிலையில இருக்கு. ஆளுநர் இந்த மாதிரி வந்து அவரு ரொம்ப மிஸ்சீவியஸா இருக்காரு அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. ஒரு வகையில் அது உண்மைதான், நீங்க சொல்ற மாதிரி அரசின் உரை அது என்னவோ அதை வாசிக்க வேண்டியது அவரோட கடமை. இன்னும் சொல்லப்போனால் ஆளுநர் சட்டப்பேரவையின் ஒரு அங்கம், அவர் தான் சட்டப்பேரவையின் முதல் முதல் நபர். அந்த சட்டப்பேரவையின் அங்கமே சட்டப்பேரவையை புறக்கணிக்கிற மாதிரி இது. அவரோட உரையை அவரே வந்து அப்ரூவல்லாம் கொடுத்த பிறகுதான் உரையை பிரிண்ட் பண்ண முடியும். பிரிண்ட் பண்ணி அப்புறம் அவங்க இப்போ கம்ப்யூட்டர்ல ஏற்றணும், நிறைய வேலைகள் இருக்கு. ஸோ ஞாயிற்றுக்கிழமையே எல்லாமே முடிஞ்சிருக்கும், குறைஞ்சபட்சம் ஞாயிற்றுக்கிழமை இரவாது முடிஞ்சிருக்கும். அப்போ ஆளுநர் வந்து அவருக்கு இந்த உரையில என்ன இருக்கு, ஏதாவது அவர் திருத்தம் கோரி இருந்தாலும் திருத்தி கொடுத்துருப்பாங்க, இல்லை திருத்த முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க, ஏதோ ஒரு கரஸ்பாண்டன்ஸ் அதில் இருக்கும். ஏன்னா நானும் ராஜ்பவன்ல பணியாற்றும் போது இந்த நடைமுறைகளை வந்து பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன். அப்போ இயல்பாக ஏன் இவர் இப்படி செய்தாருங்கிற கேள்விக்கான விடை, அவர் வேண்டுமென்றே தான் செய்கிறார். அதாவது ஏதாவது ஒரு வகையில இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு. இப்போ ஆளுநர் செய்யும் போது ரொம்ப பெரிய ஆதரவு யார்ட்டேருந்து வந்ததுன்னா முருகன்டேருந்து தான் வந்து, மத்திய அமைச்சர் முருகன். அண்ணாமலை அமைதியா இருக்கார், இன்னைக்கு டெல்லியும் கிளம்பி போயிட்டாரு. ஏனென்றால் ஆளுநர் இப்படி செய்ய செய்ய
அது அண்ணாமலைக்கு தான் வந்து அரசியல் ரீதியாக பின்னடைவு. இப்போ ஆளுநர் அவர்கள் தரப்புல இருந்து சொன்னது அந்த அறிக்கையில உண்மைக்கு புறமா நிறைய விஷயங்கள் இருந்தது, அதை எப்படி ஆளுநர் அவர்கள் வாசிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி முன்னாடியே அனுப்பியிருக்கதா சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் கூட சொன்னார், முன்னாடியே அனுப்பணும்ல, அப்பெல்லாம் எதுவும் சொல்லாம வேணுமென்றே பிரச்சனையை கிளப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி. சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதே நாளில் இதே நேரத்தில் நடந்ததுதான் கர்நாடக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை. கர்நாடக ஆளுநர் உரை, எதிர்கட்சி ஆளும் மாநிலம் தான் காங்கிரஸ் கட்சி, ஆளுநர் வந்து பிஜேபி அப்ப அப்பாயிண்டட். அந்த ஆளுநர் வந்து அந்த உரையை அப்படியே தான் வாசித்தார். மத்திய அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்கள்லாம் இருந்துச்சு. கர்நாடக அரசும் தன்னை பாராட்டி கொண்டிருந்தது. பொதுவாக ஆளுநர் உரையில எல்லா அரசுகளும் தன்னை பாராட்டி கொண்டு தான் இருக்கும். அதனால அதுல வந்து பொய் இல்லைன்னா வந்து உண்மைக்கு புறம்பானதுன்னு சொல்ற உரிமை கூட ஆளுநர் கிடையாது. அவர் வாசிக்க வேண்டியதுதான், அது பொய் இல்ல உண்மைக்கு புறம்பானதுன்னு சொல்ல வேண்டிய உரிமை யாருக்குன்னா எதிர்கட்சி தலைவருக்கு. அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி ஃபெயிலியர் என்னன்னா, அவர் ஆளுநரை கண்டிச்சிருக்கணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பக்கத்தில் இருக்கிற சீட்டு, ஓ பன்னீர்செல்வம் உட்காந்துருக்கிற சீட்டை ஏன் வந்து எதிர்கட்சி துணைத் தலைவர் கொடுக்கல அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறாரு. கொடுக்க போறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நடந்த சமிக்கையை பார்க்கும்போது அது அநேகமா ஓபிஎஸ் அங்கிருந்த எடுத்துட்டு அந்த இவங்க தேர்ந்தெடுத்த உதயகுமாரை வந்து துணைத் தலைவர் அந்த பக்கத்துல எடப்பாடி பக்கத்தில் உட்கார வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் உரிமை இது என்னன்னா, ஆளுநர் உரையை கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டியது எதிர்கட்சி தானே. ஆளுநர் உரையை அப்படியே ஒத்துக்க மாட்டாங்கல்ல. ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அவர் நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காருல்ல. அப்ப ஆளுநர் தன் உரையை தானே கிரிட்டிசைஸ் பண்ணும்போது எதிர்கட்சி தலைவரின் உரிமை தான் பாதிக்கப்படுது. ஆனா அதை பத்தி அவருக்கு அவருக்கு அது தெரிஞ்ச மாதிரியே எனக்கு புரியல. அவரும் சேர்ந்து அது ஆளுநருக்கும் அரசுக்குமான பிரச்சனைன்னு சொல்றாரு. அது எப்படி ஆளுநருக்கும் அரசுக்குமான பிரச்சனையா இருக்கும்? ஆளுநருக்கும் அவைக்குமான பிரச்சனையாச்சு. இறுதியில் சபாநாயகர் அவர்கள் வந்து கோட்சேயோடையும் சாவகாரோடையும் ஆளுநர் அவர்களை தொடர்பு படுத்தி பேசினதுமே, அது மட்டும் இல்லாம வெள்ள நிவாரணம் எல்லாம் மத்திய அரசுல இருந்து 1 ரூபாய் கூட வரல, அதெல்லாம் கொஞ்சம் கேட்டு வாங்கி கொடுங்க ஆளுநரே அப்படின்னு சொன்னது ஒரு சர்ச்சையை கிளப்பி இருக்கு. சபாநாயகர் அவர்கள் அப்படி பண்ணது சரியா? அது பூராமே அவை குறிப்புல இருந்து எடுத்துட்டாங்க. அதனால நம்ம அதை பற்றி கருத்து கூறுவது முறையாக இருக்காது. ஆனால் அப்படி பேசியிருக்க கூடாது என்பதுதான் என் கருத்து. என்னன்னா, நம்ம வந்து அலுவல் ஆய்வு கமிட்டியில ஒரு அலுவல் இதுதான் நம்ம பிக்ஸ் பண்றோம். பிக்ஸ் பண்ணும்போது ஆளுநர் உரை, அப்புறம் தமிழாக்கம், தமிழாக்கம் வாசித்தல், அதுக்கப்புறம் தேசிய கீதம் விழா முடிஞ்சிருச்சு. அந்த ப்ராசஸ் ஓவர். ஸோ நடுவுல வந்து வேற யாரும் கருத்தை சொல்ல முடியாது. பல நேரங்களில் ஆளுநர் உரையில குறுக்கிட்டு எதிர்கட்சி பேச முயற்சிக்கும். முயற்சிக்கும் போது மரபு இது விதிகளுக்கு புறம்பானதுன்னு சொல்லி எதிர்கட்சியை உட்கார சொல்லுவாங்க, இல்லைன்னா வெளியேற்றிடுவாங்க. ஆளுநர் உரை வாசிக்கும் போது சபை மரபு மற்றும் அலுவல் ஒத்துக்கொள்ளப்பட்ட அலுவல் என்னன்னா, தமிழ் ஆங்கில ஆக்கத்தை ஆளுநர் வாசித்தல், தமிழாக்கத்தை சபாநாயகர் வாசித்தல், தேசிய கீதம் நிறைவு, இதுதான். அதனால சபாநாயகர் இருந்தால் சபாநாயகராக இருந்தாலும் அவர் செஞ்சதும் தவறுதான். அவை குறிப்புல இருந்து எடுத்துட்டாங்க. ஆனா இந்த முறை அமைச்சர்கள் எதுவுமே ரியாக்ட் பண்ணவே இல்லையா? அதை கவனிச்சிங்களா? போன முறை இந்த மாதிரி நடந்தப்போ பொன்முடி அவர்கள் ரொம்பவே கொந்தளிச்சு கோபப்பட்டு கத்துனாரு, அதெல்லாம் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருந்தது. ஆனா இந்த முறை அமைச்சர்கள்லாம் ஒரு அமைதி காத்த மாதிரி இருக்கு, அதை பத்தி உங்க கருத்து? முதலமைச்சர் கொஞ்சம் அடக்கி வச்சுட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா துரைமுருகன் ஏதோ சொல்ல எழுந்திருச்ச மாதிரி இருந்தது, ஆனா இவர் ஏதோ கையை காட்டின மாதிரியும் தெரிஞ்சது. பொதுவாக வந்து ஆளுநர் இப்படி செய்வாரு, பெரிய பிரச்சனை பண்ணுவாரு, பிரச்சனை வேண்டுமென்றே செய்கிறாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஞாயிற்றுக்கிழமையே எந்த சில நண்பர்கள் என்ன ஆகும்னு கேட்கும்போது நான் இதை சொன்னேன், இது இப்படிதான் முடியும், ஏதோ ஒரு வகையில் இது பிரச்சனை நோக்கி போகிறது. அது அது ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா தேர்தல் ஆண்டு, அப்போ ஆளுநர் வந்து கம்ப்ளீட்டாவே அவர் பிஜேபி மைண்ட் செட்ல இருக்காரு. அவர் இன்னும் சொல்லப்போனால் மோடியை விட மோடிக்கு அதிக விசுவாசமானவர் வந்து ஆர் என் ரவி தான். அப்ப அவரு ஏதாவது ஒரு வகையில அரசு அரசுக்கு எதிரானது செய்யறது, அதன் மூலமாக ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துதல், இந்த ரூட்டு தான் அவரோட பயணம். அதனால அவருக்கான நிறைவு வாய்ப்பு இதுதான், அதை அவர் விட மாட்டாரு. ஆனால் உண்மையான பின்னடைவு இதில் அண்ணாமலைக்கு வருது. என்ன காரணம்னா, பிஜேபி பிஜேபியோட ஓட்டு வாங்கி அதை உயர்த்துதல், இதுதான் ஒரு மாநில தலைவருக்கான அஜெண்டா வந்து இதுதான். அதுக்கு பல முயற்சிகள் அவர் எடுக்கிறாரு. எவ்வளவு உயர்த்துறாரு இதெல்லாம் நமக்கு தெரியாது, தேர்தல் முடிவுல தான் தெரியும். ஆனாலும் வந்து முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாரு அண்ணாமலைங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து கிடையாது. அவர் நடைபயணம் போறாரு, 200 தொகுதியில வந்து யாத்திரை போயிருக்கிறாரு, அப்புறம் மக்களை சந்திக்கிறார், அவரை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் வருகிறது, எல்லா இடங்களிலும் பிஜேபி புளிக்கமா இருக்கு, இதெல்லாமே நம்ம மறுக்கவே முடியாது. ஆனால் ஆளுநர் இவ்வாறு செய்யும் போது காமன் மேன், சாதாரணமானவர்கள் அதை பார்க்கும் போது அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு வெறுப்பு வரும். அந்த வெறுப்பு யார் பேர்ல பிரதிபலிக்கும்னா, பிஜேபி பேர்ல தானே. ஆளுநர் வந்து பிஜேபியோட ஆளு, அவர் வேணும்னே தான் செய்யறாரு இதெல்லாம். அப்போ பிஜேபிக்கான பின்னடைவாக மாறுகிறது.
அதாவது சொந்த செலவுல இவங்க சூனியம் வச்சுக்கிறாங்க, தாங்களே தங்களுக்கு வந்து ஒரு குழி தயாரிச்சுக்கிற மாதிரி. அந்த இடத்த வந்து பிஜேபியே புரிஞ்சுக்கிடல, ஆனா அண்ணாமலை புரிஞ்சு கொள்கிறார். அவர் அவர் வந்து ரொம்ப அவரோட முகம், அவரோட தோற்றம் எல்லாமே வந்து கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி தான் எனக்கு. ஏன்னா அன்புமணி உட்பட பலரும் வந்து அதை கண்டிக்கிறார்கள். இப்ப அன்புமணி ஒரு ப்ராஸ்பெக்டிவ் அல்ல, அத பிஜேபிக்கான ஒரு ப்ராஸ்பெக்டிவ் கூட்டணி தலைவர். ஆனால் அவர் கூட வந்து இதுல வந்து ஒரு அருவறுப்பு அடைகிறாங்க. ஒரு அரசியல் ரீதியாக ஒரு சிறுபிள்ளைத்தனமாக ஆளுநர் நடந்து கொள்கிறார், ஒரு அன்பிகமிங் ஆஃப் கவர்னர் இப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது காமன் மேனுக்கு. இது வரும், ஏன்னா இன்னைக்கு செல்போன் யுகம், எல்லாமே படக்காட்சிகளா வந்து வெளியில வருது. ஆளுநர் பேர்ல உரிமை மீறல்கள் கொண்டு வருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவை குறிப்பில் இருந்து நீக்கின விஷயத்த அவர் வீடியோ பதிவா வெளியிட்டு இருக்கிறாரு. அப்போ அது உரிமை மீறல் வரும்போது அதுல ஆளுநரை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. திமுக அரசுக்கு ஏற்படக்கூடிய சில பின்னடைவுகள், அரசின் மீது இருக்கிற அதிருப்தி, இதெல்லாம் இப்படி மடிமாற்றம் ஆயிருக்கு. அது பிஜேபிக்கு நல்லது இல்லையே. பிஜேபியோட ஓட்டு வங்கியும் அதுல வந்து இப்போ ஏற்கனவே உயர்த்தி வைத்திருந்தால் அந்த ஓட்டு வங்கி சேதாரமாகும். அப்போ ஆறினர்கள் ஆர் என் ரவியா அண்ணாமலை ஆகிற ஒரு கேள்வி இருப்பே. நீங்க அண்ணாமலைக்கு தானே வந்து விளம்பர வெளிச்சம் தேவை, அவர் தானே அரசியல்வாதி, அவர் தானே தலைவர். ஆனா இதுல இந்த இடத்துல விளம்பரம் வந்து ஆர் என் ரவி தனக்கானே எல்லாம் தேடிட்டு வர்றார். இது போன்ற ஆளுநர் அவர்களோடு மோதல் போக்கிலே ஈடுபடுவது திமுக அரசுக்கு எந்த மாதிரி பின்விளைவுகளை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? திமுக அரசுக்கு அவர்களை பொறுத்தவரையில் சித்தாந்த ரீதியாக பிஜேபி எதிர்ப்பு. இப்போ பிஜேபி எதிர்ப்பு ஓட்டு வங்கி எதுவோ அது அவர்கள் ஓட்டு வங்கி, அது அதிமுகவுக்கு போகக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியே தெரிந்தோ தெரியாமலோ அதுக்கு இப்போ துணை போயிருக்காரு. அப்போ அவங்களுக்கு வந்து அரசியல் ரீதியாக வாக்கு வங்கி ரீதியாக பின்னடைவு கிடையாது, அவங்களுக்கு நல்லதுதான். அவங்க தொடர்ந்து இதை ஏற்றுக்கிட்டு தான் இருப்பாங்க. எப்படி? அப்போ இன்னொரு லாபம் இருக்கு, அரசியல் பின்னடைவுகள் சில அதிருப்திகள் இதுல வந்து மடைமாற்றம் ஆயிரும். இப்ப நம்மளே ரெண்டு நாளா இதுதான் பேசிட்டு இருக்கோம், ஆனா நியாயமா பேச வேண்டிய பல மீட்டர் இருக்கு. இப்போ கிளாம்பாக்கம் பஸ் நிலையம், அது அவசரமா திறந்தது, அதுல ஏற்படுற சங்கடங்கள் ரொம்ப பெரிய அளவுக்கு கொதிப்பு இருக்கு. அதுல சேர்பாபு எவ்வளவுதான் சொன்னாலும் மக்கள் வந்து கொதிச்சு தான் இருக்காங்க. தென் மாவட்டங்களுக்கு போறவங்க, என்னோட சொந்த நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே வந்து அதுல ஏற்படுற இன்னல்களை தான் பேசுறாங்க. இவ்வளவு அவசரமா செஞ்சிருக்க வேண்டாம், நிதானமா படிப்படியா மாத்திருக்கலாம். ஒரே நாள் இரவு மேடை காலி பண்ணணும்னு என்ன நெசிட்டி இருக்கு? ஒரு ஒன் தேர்ட் ஒன் தேர்டா காலி பண்ணியிருந்தா ஒரு 6 மாசத்துக்குள்ள கம்ப்ளீட் ஆயிருக்க வேண்டிய ஒரு ப்ராசஸ். நாளைக்கே கிளாம்பாக்கம் திறக்கணும்னு என்ன கட்டாயம் இருக்கு? இப்படியான பல தொந்தரவுகள் இயல்பாகவே மக்களுக்கு இருக்கு. ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் இப்ப போக்கஸ் இல்லாம போகுது. அப்ப திமுகவுக்கு இது லாபம் தான், இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவது லாபம் தான். அதிமுகவுக்கு பின்னடைவு, அதே நேரத்தில் அண்ணாமலைக்கும் பின்னடைவு. எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார்.